இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தாந்திரிக ரீதியான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயக்கண்ணாடி தாந்திரிகம்னு பேருங்க இந்த மாயக்கண்ணாடி தாந்திரிகம் அப்படிங்கிறது பல வகையாக உண்டு இப்போ இந்த இதில் வந்து பழைய காலத்தில் இது எதுக்காக நம்ம பண்ணக்கூடிய அம்சங்கள் உண்டு அப்படின்னா சுயவசியத்துக்காகவும் சுயவசியம் என்பது ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு ஒரு ஆகர்ஷண சக்திகள் கிடைக்கும் எப்போயுமே இந்த வசிய சக்தி உங்களுக்கு உண்டுனா வசியம் என்றாலே சில பேர் அதை மாந்திரிகம்னு நினச்சிக்கிறாங்க வசியம் என்பது தமிழில் என்னென்னா அன்புன்னு அர்த்தம் அதே மாதிரி ஒரு அட்ராக்ஷன் சரிங்களா அந்த அட்ராக்ஷன் வந்து உங்களுக்குள்ளேயே அந்த சுயவசியம் ஏற்பட்டுருத்து அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன ஆகும்னா எல்லா விஷயங்களும் தடை தாமதங்கள் இல்லாமல் நடக்குங்கிறது தான் உண்மை அப்போ ஒரு சில பேர் நம்ம சொல்கிறோம் இல்லையா நம்ம அவங்கள்ட்ட பேசும்போது பிடிச்சிருக்குங்க பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு பட் அதை ஒரு ஒரு வகையான ஒரு ஈர்ப்பு இருக்குது இல்லைங்களா அப்போ அந்த விஷயங்கள் வந்து நீங்களே அந்த சுய பிரயோகங்கள் பிரயோகங்கள்னால் அந்த முறைகளை நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது இது ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிருதுங்க சரிங்களா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலேயுமே முன்னேற்றமே இல்லாமல் இருப்பவர்களுக்கு சரிங்களா இது ரொம்ப டேலண்ட்டாக இருப்பாங்க அவங்களோட நாலேஜ் வந்து அபண்டன்ட் நாலேஜ் இருக்குங்க பட் வந்து ரெகக்னிஷனே இருக்காது ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க மாதமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய தகுதி இருக்காங்கன்னா அவங்க நாற்பதாயிரரூவா தான் வாங்கிட்டுருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த மாதிரி நீங்கள் கேட்டகரி வைஸ் வச்சுக்கோங்க பத்தாயிரமாக வச்சுக்கலாம் இருபதாயிரம் வச்சுக்கலாம் அதுக்கு மாதிரி அது என்ன தகுதி இருக்கோ அந்த தகுதியை விட கம்மியான நிலையில் இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தொழிலே பண்ணுறாங்க அப்படின்னா அதில் அந்த கூட்டங்களே வராது ஏன்னா எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க நமக்கு க காசை பிடிக்கலாங்க ஆனால் காசுக்கு எப்போ நம்மளை பிடிக்குதோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது வசியமானால்தான் அது தான் வரும் அதே மாதிரி ஜன தான் அந்த இடத்துல கூட்டம் வரும் சரியா இதெல்லாம் வந்து இந்த மலையாள முறைப்படி உள்ள தாந்திரிக சாஸ்திரம்ங்க சரிங்களா ஈவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய கோயில்களில் போய் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணாடி அறைன்னு சொல்லி வச்சுருப்பாங்க அது ரொம்ப ஸ்ரத்தையா வச்சுருப்பாங்க அதில் வந்து அந்த காலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா ராஜாக்கள் போய் நின் நிற்பாங்க நின்று இப்போ பார்க்கக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி இந்த விஷயங்கள் பண்ணும்பொழுது அந்த வசிய சக்தி ஏற்படும் அந்த கண்ணாடி அறையில் உட்காந்து சில பூஜைகளும் பண்ணுறதும் உண்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த கண்ணாடி எடுத்து வச்சுக்கிறது இந்த கண்ணாடியை நீங்கள் பெருசாகவும் எடுத்து வச்சுக்கலாம் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி சின்னதாகவும் எடுத்து வச்சுக்கலாம் பட் நீங்கள் அதை நேருக்கு நேராக பார்க்குற மாதிரி நீங்கள் இதை எடுத்து வச்சுக்கணும் இது ஒருவேளை பழைய காலத்து நான் கண்ணாடி வச்சுருக்கேன் ரெண்டு தலைமுறை கண்ணாடி வச்சுருக்கேன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் புரிஞ்சுக்கோங்க ஆனால் உடஞ்ச கண்ணாடியே இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது அப்போ அந்த மாதிரி கண்ணாடியை எடுத்துகிட்டு நீங்கள் பூஜை ரூம் பெருசாக இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் அடுத்த கேள்வி இதில் கேட்க வேண்டாம் கிழக்கில் வைக்கணுமா மேற்கில் வைக்கணுமா வடக்கில் வைக்கணுமா தெற்கில் வைக்கணுமான்னு சொல்லிடலாம் குழப்பிக்காதீங்க இந்த இந்த இதுக்கெல்லாம் வந்து திசையும் கிடையாது திக்கும் கிடையாது சரிங்களா அதனால் நீங்கள் எந்த உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வைக்க முடியுமோ அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க வெறும்னா கீழே உட்காராமல் கீழே வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் பட்டு துணியோ இல்லை வெண்பட்டு துணியோ கீழே போட்டுட்டு அதில் நீங்கள் உட்காந்துக்கிறது வந்து விசேஷ பலனை கொடுக்கும் அன்பர்களே அப்போ நீங்கள் இதை எடுத்துன்னு நீங்கள் மனசார ஃபஸ்ட்டு நினைக்க வேண்டியது யாரை நினைக்கணும்னா விநாயக பெருமானை மனசார நினச்சிக்கோங்க போன இதுலேயே நான் சொல்லியிருந்தேன் ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்துருந்தேன் ஓம் கிளாம் கிளீம் கம் வர வரத மம தன தானியமிரும் தேஹி தேகி ஸ்வகா ஓம் கிளாம் கிளீம் கம்பதையே வர வரத மம தன தானிய ஸ்மிருதும் தேஹி தேகி ஸ்வாகா இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இதை நீங்கள் மனசுக்குள்ளேயே ஜபம் செஞ்சுட்டே வாங்க இதை மனசுக்குள்ளேயே ஜபம் செஞ்சுக்கணும் இதை சத்தமாலாம் படிக்கக்கூடாது அத்தர்வண வேத ரீதியான பீஜ அக்ஷர மந்திரங்களுங்க இதெல்லாம் இது அறுபத்தி நாலு கணபதியில் தானியங்களை உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய மந்திரம் சரிங்களா இந்த மந்திரத்தை நீங்கள் மனசார சொல்லிக்கிறதும் அப்புறம் உங்கள் குலதெய்வத்தை கூப்புறதும் ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஒருவேளை உங்கள் குலதெய்வம் வந்து மாடசாமி தான் உங்கள் குலதெய்வமாக இருந்தால் மாடசாமி தேவாய சரிகா பராக்னு சொல்கிறது இல்லை முனீஸ்வரர் தான் உங்கள் குல മുനീശ്വര ദേവായ ചരീക പരാക്ക് മനസാരെ കൂട്ടിട്ട് அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம்ங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ளேயே ஜபம் செய்யணும் இந்த ஓம் ஓம் அப்படிங்கிறது ஓம்காரமே வசி வசி ஓம்காரமேங்கிற அர்த்தம் தான் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்றது இந்த மந்திரத்தை நீங்கள் மனசார ஜபம் பண்ணிகிட்டே இருந்து அந்த கண்ணாடியை நீங்கள் பார்க்கிறது இந்த கண்ணாடியை நீங்கள் பார்த்துட்டே இருக்கும் பொழுது இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டியது அம்மா பௌர்ணமி தேய்பிரை அஷ்டமி வளர்புறை அஷ்டமியில் தொடர்ந்து இதை ஆரம்பிச்சுட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் பிரயோகம்ங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் பிரயோகம்ன்றது டெய்லி ஒரு பத்து பத்து நிமிஷம் இந்த கண்ணாடியை நீங்க பார்க்குறது இந்த கண்ணாடியை பார்த்து மந்திரங்களை நீங்க ஜபம் பண்ணுறது அந்த கண்ணாடியை பார்த்து நீங்க பொழுது கண்ணை மூடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஆக்சுவலாக நீங்க நேருக்கு நேராக ஐ டு ஐ கான்டாக்டில் அந்த கண்ணாடியில் பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு பெரிய வசீகரத்தன்மை கிடைக்கும் அதே மாதிரி சத்தமாக சொல்லக்கூடாது அமைதியான நிலையில தியான நிலையில் யோக நிலையில உட்காந்துன்னு மனசுக்குள்ளேயே ஜபம் செய்ய 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 உங்களுக்கு ஒரு வகையான சக்திகள் கிடைக்குதுங்கிறதும் உண்மையை இதோட சேர்த்து நீங்க என்ன செய்யணும்னா வாயில் என்ன பண்ணுங்க அப்படின்னா காஞ்ச திராட்சையோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏலக்காயும் அதே மாதிரி அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சோண்டு கல்கண்டு சரிங்களா அந்த கல்கண்டை எடுத்து வாயில் ஒதுக்கி வச்சுக்கிறதும் இந்த வாயில் ஒதுக்கி வச்சுட்டு இதை நீங்கள் மனசார செஞ்சுட்டே வாங்க அதே மாதிரி நீங்கள் இதில் உட்காந்துருக்கும் போது இந்த மாதிரி இந்த வசிய பிரயோகங்கள் அதே மாதிரி சுய வசிய பிரயோகங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு அன்பாக என்ன சொல்கிறேன்னா ஒரு செல்ஃப் கிளீனினஸ் செல்ஃப் உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளேயே பொழுது சில பேருக்கு அந்த துர் வாடைகள்லாம் உடம்புலேயே இருக்கும் அந்த வாடைகள் இல்லாமல் நல்லா குளிச்சிட்டு அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு அன்றாம் சரி சில ஏரியாஸ்ல வந்து அந்த முடிகள்லாம் அது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அண்டத்தில் இருக்கும் ஈசனை நீங்கள் பிண்டத்தில் உணரணும் அப்படின்னா ஒரு பெரிய தெய்வீக சக்தி வரும்பொழுது நம்ம உடலை எப்படி நம்ம பார்த்துக்கணும்னா சுத்தபத்தமாக வச்சுக்க வச்சுக்க வசீகர தன்மைகள் நிறைய கிடைக்கிதுங்கிறது தான் சத்தியமான உண்மை அப்போது இந்த மாதிரி சில பிரயோகங்கள் கற்றுக்க வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் சொல்லக்கூடியதான் அந்த மாதிரி தான் நேர்களான உங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை நான் சொல்றேன் உங்களுக்கே ஒரு மனம் கமழக்கூடிய சில விஷயங்கள் லைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜவ்வாது நீங்கள் உங்களுக்கு மேலாக லைட்டாக பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி கெமிக்கல் பர்ஃப்யூம் பர்ஃப்யூம்ஸ் போகாமல் ஒரு பூ எடுத்துக்கல பெண்ணாக இருக்கிறவங்க பூ வச்சுக்கலாம் அதே மாதிரி சுவாமி கிட்ட வந்து ஏன் பூஜை இறையில் பூ வைக்கிறதுக்கான காரணமே என்னன்னா இந்த துருவாடைகள் வரக்கூடாது அப்படிங்கிறது அது புறத்துக்காக வைக்கிறது அகத்துக்காக வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நல்ல மந்திரங்கள் சொல்றதுக்கான காரணமும் அது புனிதமாக ஆகணுங்கிறதுக்காக தான் உடல் ரீதியான விஷயங்கள் எதுக்காக நம்ம அதை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் செய்யக்கூடிய மந்திர சக்தி வந்து உங்கள் உடம்புக்குள்ளே இறங்குங்கிறது சத்தியமான உண்மைங்க அதுக்குள்ளே உங்களுக்கு பண்ண பண்ண அந்த மந்திர சக்தி உங்களுக்குள்ளே இறங்க இறங்க என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களுக்கு ஒரு வசீகர தோற்றங்கள் கிடைக்குதுங்கிறது தான் உண்மை அப்போ இதே மாதிரி விஷயங்கள் நம்ம ரொம்ப பெரிய த தடை தாமதங்களாக இருக்கிறவங்களுக்கு அன்பாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா உங்கள் சுய ஜாதகத்தை உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு ஒருவேளை தசாபுத்தி அந்தரங்கங்கள் உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவ் இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பிரயோகங்கள் பண்ணும்போது அதையும் நீங்க போய் பார்த்துக்கும் பொழுது அதுக்குள்ள வழிபாடுகளையும் நம்ம இப்போ ஜென்ரலா நம்மகிட்ட உள்ள வழிபாடுகள் எல்லாமே நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்றோம் நண்பர்களை அப்போ அந்த வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சிக்கும் பொழுது அப்போ நீங்க உங்க ஜோதிட போய் நீங்க பார்க்கும் பொழுது அந்த வழிபாடுகளோட சேர்த்து இதையும் நீங்க பண்ணிக்கும் போது தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க செய்யும் பொழுதே மாற்றங்கள் கிடைக்கும் அப்போ நீங்க எவ்வளவு கோலோ உங்களுக்கு தன்மை வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு கோலோ இதை நீங்க தொடர்ந்து ஒரு வழிபாடா செஞ்சுட்டே வரும் பொழுது வாழ்க்கையில் தன்மையோட மிகப்பெரிய வெற்றிகள் அடையலாம்ங்கிறது தான் இந்த தாந்திரிக சாஸ்திரத்தில் இந்த மாயக்கண்ணாடி தாந்திரிகத்தில் சொல்லப்படுது அன்பர்களே நாளை சாரி இதே போல் நிறைய நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத யூடியூப்பில் நீங்கள் டைப் பண்ணுங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அன்பர்களே நெருக்கி நானூற்றம்பதுலேருந்து ஐநூறு வீடியோஸ் கிட்டே இதில் நம்ம பண்ணியிருக்கோம் அதே போல் உங்களுக்கு சிவலிங்கங்கள் பானலிங்கம் வேணும்னு நினைக்கிறவங்க திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் ஒருவேளை நேரடியாக வர முடியாதவங்க வந்து போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி வருவோம் அதே மாதிரி இலவச ஆன்மீக தகவல்கள் நிறைய பேர் வேணும்னு கேட்குறீங்க ஏன்னா நம்ம பர்சனல் கன்சல்டேஷன் வந்தால் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும்தான் பண்ணுறோம் அப்படி ஒருவேளை உங்களுக்கு வந்து இலவச ஆன்மீக தகவல் மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ஜீரோ அந்த நம்பர் கீழே இருக்கு இல்லையா அந்த நம்பருக்கு மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பிச்சிங்கன்னா இலவச ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க நண்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ ஓம்